கோவை மலர் நேயர்களுக்கு என்னோட வணக்கம் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் நான் ஒரு தமிழ் படத்துல நடிச்சிட்டு இருக்கேன் படம் பேரு மத்தாப்பு ரொம்ப நல்ல லவ் ஸ்டோரி இது நாங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படம் வர்க் பண்ணிட்டு இருக்கோம் டைரக்டர் சார் வந்து தினந்தோறும்ங்கிற படம் டைரக்ட் பண்ண நாகராஜ் சார் இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஸ்டோரி நீங்க எல்லாரும் இந்த படம் பார்க்கணும் மாலை மலர் நேயர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி இது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது இது தினந்தோறும்னு படம் பண்ண டைரக்டர் நாகராஜோட இது ரெண்டாவது படம் நான் அந்த படத்துலயும் இருந்தேன் இந்த படத்துலயும் இருந்தேன் ரெண்டு படத்துலயுமே எனக்கு நல்ல ரோல் கொடுத்திருக்காரு இது ஃபேமிலியோட போய் நீங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் என் பேர் மாரவர்மன் இது என்னோட செகண்ட் ஃபிலிம் இந்த படத்தை டைரக்ட் பண்ண தினந்தோறும் நாகராஜ் ரொம்ப நாள் கழிச்சு அவர் இந்த படம் டைரக்ட் பண்றாரு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது மிகவும் நன்றி நல்ல ஸ்கிரிப்ட் நல்ல சாங்ஸ் இப்போ நம்ம இருக்கிறது சாங் ஷூட்டிங் தான் படத்தில் மொத்தம் 6 சாங்கு திருச்சியில் கொடைக்கானலில் 2 சாங் ஷூட் பண்ணிருக்கோம் சென்னையில் 2-3 சாங் ஷூட் பண்ணிருக்கோம் இந்த சாங் ஸ்பெஷலி ஆல் ஆர்ட்ஸ் காம்பினேஷனு கீதா மேடம் ரேணுகா மேம் சித்தாரா மேம் இளவரசி சார் கிட்டி சார் எல்லாம் இருக்காங்க ஒரு நல்ல எமோஷன்ஸான ஃபிலிம் லவ் ஃபிலிம் தான் கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டருக்கு போய் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன் தேங்க்யூ தினந்தோறும் நாகராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களோட மத்தாப்பு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படம் வாழ்க்கையை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற ஒரு படம் நம்ம கடந்து வந்த வாழ்க்கையை மறுபடியும் ஞாபகப்படுத்தும் உறவுகள் வந்து மனுஷனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் உறவுகள் தான் உறவுகள் வந்து ஒரு மனுஷனுக்கு செட் ஆகலைன்னா அது அவரோட லைஃபே இல்லை உறவுகள் ரொம்ப முக்கியங்க வெறும் அந்த உறவுகளை அந்த படம் ஞாபகப்படுத்தும் ஒரு கலர்ஃபுல்லான வாழ்க்கை தோணுது இல்லையா தப்பு இல்லை அது இருக்கு படத்தில் முத்துக்குமார் பிரான்சிஸ்கோ இருப்பாங்கலாம் பாடல்கள் இருக்காங்க இன்னைக்கு கேட்டுக்கூடிய பாடல் வந்து கடைசி பாட்டு படத்தில் ஒரு மொத்த கதையும் ஒரு பாட்டில் முத்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ரொம்ப நல்லா வந்திருக்கு தீபாவளி படம் ரிலீஸ் மற்றபடி வேற என்ன சொல்ல மத்தாப்பு ரிலீஸுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மத்தாப்பு படம் ஷூட்டிங்கில் இருக்கேன் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு தீமான ஒரு சப்ஜெக்டை நல்லா எடுத்திருக்காங்க இப்போ வந்து சின்ன சின்ன படங்கள் வந்து ரொம்ப நல்ல சக்ஸஸாக இருக்குது இந்த அட்டைக்கட்டி அப்படின்ற மாதிரி முந்தியெல்லாம் வந்து ஸ்டார் படங்கள் தான் வந்து ரொம்ப ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஈக்குவலாக இப்போ சின்ன படங்கள் கூட ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்கு அதில் கூட அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன தீமாக இருந்தாலும் நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இப்போ நான் வந்து தமிழ் இல்லாத தெலுங்கு மலையாளம்லாம் நடிச்சிட்ருக்கேன் பட் வந்து எல்லா படத்துலேயும் நடிச்சிட்டு இருந்தால் கூட இப்போ சொல்லுவாங்க சின்ன பட்ஜெட் படங்க கூட ஏன் இப்போ நல்லா ஓடுதாங்க அப்படின்னு சொன்னாக்கா சப்ஜெக்ட் வந்து ரொம்ப வெரைட்டியாக இருக்கிறதுனால அந்த படம் சக்ஸஸ் ஆகுது அதனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இந்த சின்ன படம் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகணும்னு எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ என் பேர் ஜெயன் மத்தாப்பு படத்தை ஹீரோ இதுதான் என் முதல் படம் இந்த படத்தை நாகராஜனை டைரக்ட் பண்ணுறாரு இவர் ஏற்கனவே தினந்தோறும்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நான் சிவில் இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்டாக நடிக்கிறேன் இந்த படத்தோட ஹீரோயின் பேர் காயத்ரி அவங்க ஏற்கனவே 18 வயசு பொன்னாளி புதன் ரெண்டு படம் நடிச்சிருக்காங்க இந்த சாங் வந்து கிளைமேக்ஸ் முன்னாடி வரும் இந்த மாதிரி லவ் அக்செப்ட் பண்ணாமல் இருப்பாங்க அவங்க லவ் அக்செப்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபேமிலி என் ஃபேமிலி சேர்ந்து கோயிலில் வந்து ப்ரே பண்ணுற மாதிரி தேங்க்யூ மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் காயத்ரி என்னுடைய அடுத்த படம் மத்தாப்போட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம் டெம்பிளில் ஒரு சாங் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் படத்தோட மியூசிக் கம்போஸ் பண்ணது வேலாயுதம் இது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் படத்தில் மொத்தமாக 6 பாட்டு இருக்குது நான் 3 தான் கேட்டிருக்கேன் ஆனால் 3 ரொம்ப பிடிச்சிருக்கு படத்தில் என் கேரக்டர் பேர் பூஜா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி இருப்பா செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக ஆப்போசிட்டாக இருப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே ஏஜ் குரூப் வந்து டிகிரி முடிச்சு இன்னும் பிஜி முடிச்சு ஒரு வேலை பார்க்குற ஒரு பொண்ணு மாதிரி பூஜா கேரக்டரில் வந்து அந்த சேஞ்ச் ஓவர் ப்ளே பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆல்மோஸ்ட் 2 ரெண்டு வேறு வேறு கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தது
டைரக்டர் வந்து நாகராஜ் சார். ஏற்கனவே தினம் தோறும்ன்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவங்க மின்னலைக்கெல்லாம் டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க, காக்கா காக்கால டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் படத்தில் டைலாக்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. இங்கே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், எதுவும் ஃபில்மியாக ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக எதுவுமே இல்லை டைலாக்ஸ். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ரொம்ப டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு சீனில் ரொம்ப டீட்டெயிலிங் இருக்கு. ஸோ டைரக்டர் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ டெப்த்தில் ஒவ்வொரு கேரக்டரையும் யோசிக்கிறாங்க. கேமராமேன் சார் ரொம்ப எந்து, ரொம்ப ரொம்ப எந்து வந்தால் வேலை பண்ணிட்டே இருக்கு, வேலை பண்ணிட்டே இருப்பார். அவரை பிடிக்கவே முடியாது, இங்கேயும் இன்டர்வியூ கொடுக்கல. பட் இட்ஸ் ரியலி குட் எனர்ஜி தட் ஹீ கிவ்ஸ் டு தி என்டையர் டீம். படத்தில் கோஸ்டார் வந்து ஜெயன், அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் படம். கண்டிப்பாக ஹீஸ் லேர்னிங், பட் ஐ திங்க் காட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெபியூ இன் நாகராஜ் சார்ஸ் மூவி, பிகாஸ் ஹீஸ் கேரக்டர் இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங். மாலை மலர் டாட்காம் நேரில் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நான் உங்களையெல்லாம் மத்தாப்புங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு தளத்திலிருந்து சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களையெல்லாம் சந்திக்க வாய்ப்பு கொடுத்த மலை மலர் டாட் காம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படம் வந்து தினந்தோறும் நாகராஜ் நம்மளான அப்புறம் இவர் மாத்திரம் தினந்தோறும் நாகராஜ் நம்மளான நாளுக்கு ஒரு பேரை மாற்றிக்கிற போகிறோம் அப்படி இல்லை. இந்த தினந்தோறும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, 97-98 தினந்தோறும்னு ஒரு படம் சிவலட்சுமி பிரகாஷ்ராஜ் எல்லாம் நடித்து பெரிய ஹிட்டு. அன்றைய இளைஞர்களை பற்றிய, அன்றைய இளைஞருடைய காதலை பற்றி, அன்றைய இளைஞர்களின் காதலை பற்றி, காதலியை பற்றிய ரொம்ப விரிவாக பேசப்பட்ட ஒரு படம். அது ரொம்ப வரவேற்பு பெற்ற படம். அதை அந்த படத்தை முதல் முதலாக இயக்குனால அவர் பேருக்கு முன்னாடி தினந்தோறும் நாகராஜன் பேர் வச்சுக்கிட்டாரு. ஸோ என்னுடைய நண்பர், சமகாலத்தில் சினிமாவுக்கு வந்த நண்பர். இது வந்து ஒரு காதல். இப்போ வந்து என்னென்னா, காதலுங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அல்லது வந்து பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகிறது, இந்த காதல் இல்லாமல் ஒரு இளமைங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலச்சூழலில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்படி ஒரு காலச்சூழல் வரும்போது காதலை வந்து வேறொரு ஆங்கிளில் பார்க்கறது தான் இந்த படத்தினுடைய த்ரெட்டு. காதலுக்கு ஜாதி பிரச்சனை, மதம் பிரச்சனை, அல்லது பணக்காரன் ஏழை பணக்காரன் பிரச்சனையாக இருக்குது. காதலுக்கு காதலர்களே பிரச்சனையாக இருக்கிறது ஒன்று இருக்குது, அவங்களே அவங்களே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது. எல்லாரும் சப்போர்ட் பண்ணால் கூட பையனும் பொண்ணு ஒத்து போகாத போது லவ் பண்ண ரெண்டு பேர் திடீர்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள போய் எப்படி சமாதானப்படுத்துறது? நம்மெல்லாம் போய் சேர்ந்து லவ் பண்ணுங்க லவ் பண்ணு சொல்லலாம், அப்படி இல்லை. இது மாதிரி ஒரு சென்ஸ்ஃபுல்லான ஒரு கான்ஃப்ளிக்ட், அறிவுபூர்வமான முரண்பாடு காதலுக்கும் காதலிக்கும் வந்தால் அதை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை சொல்லுது தான் அந்த படம். இதில் வந்து கொஞ்ச நாளாக நான் அந்த அப்பா அப்பாவாக நடித்து எனக்கு பிள்ளை ஊட்டி அதிகமாக போச்சு சினிமாவில். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தில் என்னை வந்து ஏதாவது சொல்லிடுவாங்க போல, அவ்வளோ பிள்ளை பார்த்துட்டேன் சினிமாவில். ஸோ என்னடா இது, நமக்கும் போர் அடிக்குது, சினிமாவிலையும் போர் அடிச்சிருச்சுன்னா பொழப்பு கட்டு போயிடமாட்டான்ட்டு கொஞ்ச நாளாக வேணாம் அப்பா அப்படின்னு முடிவு எடுக்கும்போது, இதில் சித்தப்பானாங்க. சித்தப்பானா எத்தனை குழந்தைங்க என்ன, உங்களுக்கு குழந்தையே கிடையாதுங்க, அதாங்க கதை என்னங்க. அப்படியா, குழந்தை இல்லைங்கிறது சந்தோஷமாக கிட்ட நடிக்க வந்துச்சு, நிஜ வாழ்க்கையாக இருந்தால் கொஞ்சம் யோசிப்போம். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன இன்னொரு கிஃப்ட்டுன்னா, செல்வி சித்தாரா அவங்க கேளடி கண்மணி நாயகன் சங்கதின்னு புது புது ரத்தங்களும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் புது வசந்தம்ன்ற படத்தில் தமிழ் திரையுலகில் கதாநாயகி அவ்வளோ வந்தவங்க. இந்த படத்தில் எனக்கு ஒரு ஆடிட்டர் கேரக்டர் ஃபஸ்ட் டைம் அந்த பேட்டர்னில், ஒரு படித்த சூழலில் இருக்கிற ஒரு குடும்ப சூழலில் எனக்கு ஒரு கேரக்டர், எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு கேரக்டர், எதை பற்றியுமே மைண்ட் பண்ணுறதில்ல, எந்த பிரச்சனையாக சரி ஓகே அது அடுத்த நிமிஷம் சரியாக போயிடும் நினைக்கக்கூடிய கேரக்டர். அதுக்கப்புறம் திருமதி கீதா அவங்க, படம் எப்பவுமே டிவியில் டெய்லி பாலசேர சீரியலில் விடிக்கிற திருமதி ரேணுகா அவங்க, மிஸ்டர் கிட்டி, நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வித ஒரு மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரின்னு அது மாதிரி ஒரு நல்ல சூழல், ஒரு நல்ல திரைக்கதை, பலமான ஒரு திரைக்கதை. இதில் புதுமமாக அறிமுகமாக திரு சுப்பு, தயாரிப்பாளர் ராஜா வந்து என்னுடைய நெடுநாள் நண்பர். அவருடைய பையன் வந்து சுப்பு ரொம்ப சின்சியராக, அவர் வந்து முதல்ல வந்து ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிரண்டிருப்பீங்க, அப்படி இருந்தார். நடிக்கிறேன்னு தெரிஞ்சக்கப்புறம் டக்கு டக்குன்னு போய் கண்ணம்மெல்லாம் குறைச்சி குறைச்சி சின்சியராக ட்ரை பண்ணி டான்ஸ் கற்றுக்கிறது, ஃபைட்டு கற்றுக்கிறதுன்ட்டு அதை தன்னை வந்து டோட்டலாக அப்பாட்ட வந்து, அப்பா எனக்காக படம் எடுக்க முடியுமான்னு கேட்கும்போது அதுக்கு தகுதியாக தன்னை உருவாக்கிக்கிட்டு போய் அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா எனக்காக ஒரு படம் பண்ணலாமா அப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு தன் தகுதியில் வர வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்பாட்ட கேட்குற பிள்ளைகள்ங்கிறது இந்த சூழ்நிலையில் ரொம்ப குறைச்சி இன்னும் குறைஞ்ச ஒருத்தரில் மிக நிறைவான ஒரு பையன் வந்து சுப்பு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாப்புல. கதாநாயகி வந்து பார்க்குறதுக்கு நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கும்,
ஒரு மென் சோகம். அதெல்லாம் பெண்களுக்கு நிறைய பேருக்கு, ஆண்களுக்கு பெண்களை பிடிக்கிறது அந்த மென் சோகம் தான் நிறைய பேருக்கு அட்ராக்ட் பண்ணுவாங்க பெண்கள். படம் பாருங்க, கதாநாயகி கதாநாயகன் பத்தி நான் ரொம்ப அதிகமாக பேசுறத விட நீங்க படத்துல வந்து பாருங்க. படத்தை எங்க பாக்கணும்னா கேபிள் டிவியில, சிடியில, நெட்டில், நெட்டில் இதை பாருங்க. தியேட்டரில் வந்து படம் பார்த்தீங்கன்னா தான் இங்கே பல கோடி ரூபாய் முதலீட்டில் படம் எடுக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கோடி ரூபாய் பரிதாபப்படலாம், திருப்பி வராது, போயிடும். இந்த கோடி ரூபாய் பரிதாபப்படாமல் இருக்கணும்னா என்னென்னா, நீங்கள் முடிஞ்ச உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் தியேட்டரில் படம் பாருங்கள், இல்லைன்னா பார்க்க வேண்டாம். அது உங்கள் உழைப்பில் வர காசு, நீங்கள் எங்கே வேணாலும் படம் பார்க்கலாம். தியேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு பொழப்பு. உங்களை நம்பி அங்கே உழ வச்சுட்டு 100,000 குடும்பம் உட்காந்துருக்கு. நீங்கள் கொடுக்குற காசு தான் அங்கே அரிசியாக மாதிரி வரணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்கு இல்லையா. அந்த சமூக பொறுப்பில் சினிமா மேலே உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் எந்த வகையிலும் குறையலை. ஆனால் அதை பார்க்குற இடம் மாறும்போது எங்களுக்கு வருமான ரீதியாக அது பாதிக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் பார்க்குற எந்த இந்த படம் இல்லை எந்த படத்தையும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நேரம் அனுமதிச்சா திரையரங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் எல்லாமும் பெற, இல்லாமல் இல்லாத நிலை வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். Thank you.